ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி மாடலில் கொஸ்டின் கொடுத்து அதை வந்து பின்ன வடிவில் எழுதுன்னு கேட்டாங்கன்னா அது எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், சரிங்களா? இப்போ வந்து இதுக்கு முந்தின வீடியோ நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து 0.37 அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 37/100 அப்போ நம்ம எழுதலாம், சரிங்களா? இங்கே வந்து நார்மல் டெசிமல் நம்பரில் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே பார் வந்திருக்கு. அதாவது என்ன மீனிங் அப்படின்னா 0.37 37, அதாவது 37 37 37, அந்த மாதிரி. அதாவது ஒரு நம்பரை ஒன்று நம்பரால் டிவைட் பண்ணும்போது மேலே வந்து ஈவு வந்து இந்த மாதிரி வரும், சரிங்களா? இதை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு பின்ன அதாவது ஃப்ராக்ஷன் வடிவில் எழுதலை அப்படின்னு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அதாவது 37 மேலே வந்து பார் வந்து ரெண்டுக்குமே வந்திருக்கு, சரிங்களா? அது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பரை அப்படியே எழுதிக்கோங்க. 37 எழுதிட்டு எத்தனை நம்பருக்கு வந்து பார் வந்திருக்கோ அத்தனை 9 போடணும், சரிங்களா? இப்போ வந்து இங்கே 2 நம்பருக்கு வந்திருக்கு, ஸோ அதனால் வந்து நம்ம 99 போடலாம், சரிங்களா? அப்போ இது வந்து 37 வந்து 99 டிவைட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் வரும், அதாவது 0.37 37 வரும், சரிங்களா? இப்போ நல்லா அடுத்த சம் பாருங்கள் எப்படின்னு. அதாவது 0.0053 வந்திருக்குங்களா? இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் வந்திருக்கு? 53. அதாவது 0 நம்பருக்கு போட தேவையில்லை, ஏன்னா ரெண்டு ஒரே மீனிங் தான், சரிங்களா? டிவைடில் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து 3 டிஜிட் வந்திருக்கு, சரிங்களா? அதான் அத்தனை, அதனால் 999 போடணும், ஓகேங்களா? இப்போ இதை வந்து டிவைட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரும், சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 0.4356 வந்து நம்ம டைரெக்டாக எழுதிக்கலாம். அதாவது 4356 மேலே எழுதிட்டு கீழே வந்து எத்தனை டிஜிட் வந்திருக்கோ அத்தனை 9 போடணும், அப்போ 4 9 போடணும், சரிங்களா? இப்போ அதை இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். அதாவது 0.4356 4356, சரிங்களா? எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இப்போ ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா 3. அதாவது இந்த மூணும் பார்த்தீங்கன்னா 0.0.0.0 வந்திருக்கு, சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா 3. அதாவது இங்கே நான் இங்கே ஒரு நம்பர் வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாரில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்போ இதை ஃபஸ்ட்டு பிரித்து எழுதிக்கலாம் எப்படின்னா 3+0.142857, சரிங்களா? இதை வந்து நம்ம பாரில் எழுதிக்கலாம், கொடுத்துக்கிற அப்படியே பிரித்து எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த இது வரும், சரிங்களா? இப்போ 3+0.142857, சரிங்களா? இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 3 அப்படியே வச்சுக்கோங்க, 3+ அப்படியே வச்சுட்டு இது எப்படி எழுதலாம்னா பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, போனசம் பார்த்த மாதிரியே பார்த்துக்கலாம். அதாவது எழுதிக்கலாம் இப்போ 1428 57 மேலே அப்படியே எழுதிட்டு கீழே வந்து எத்தனை டிஜிட், இங்கே வந்து 2 4 6 டிஜிட் வந்திருக்கு, ஸோ 6 9 பண்ணணும், 3 6, சரிங்களா? 6 9 போட்டாச்சா? இதை வந்து நம்ம எழுதிக்கலாம். அதாவது இது எல்சிஎம் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த நம்பர் அப்படியே வரும், ஸோ ரெண்டே ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து எப்படி எழுதலாம்னா இதைய 3142857 டிவைட் பை கீழே அப்படியே எழுதிக்கிங்க, இத்தனை 6 9. அதாவது இப்படி எதுனா ஒன்று தான், இப்படி எதுனா ஒன்று தான், சரிங்களா? அதான் இது வந்து இப்படி எழுத பார்த்தீங்களா, அதாவது கலப்பு பின்னத்தில் இருக்குது. அதாவது 3 × 99999 ரெண்டு இன்ட்டு பண்ணு ப்ளஸ் பண்ணு பார்த்தீங்களா, அது +1428 57. கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றும்போது இந்த மாதிரி நம்ம இது ரெண்டே ஆட் பண்ணி இது ரெண்டே மல்டிபிள் பண்ணி இதை நம்ம ஆட் பண்ணுவோம், சரிங்களா? அதை தான் வந்து நம்ம இப்படி எழுதிக்கோம், இப்படி இருக்கிறத நம்ம இப்படி எழுதிக்கிறோம், ஓகேங்களா? அப்போ இதே இதோட ஆன்சர். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 0.1777 மட்டும் பார் வந்திருக்கு, சரிங்களா? இப்படி கொடுத்தா என்ன பண்ணுற அப்படின்னா மேலே வந்திருக்கிற அப்படியே எழுதிக்கிங்க, அதான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் அப்படியே எழுதிட்டு இதிலிருந்து பார் வந்து 7 மட்டும் வந்திருக்கு, ஸோ பார் வராத நம்பரை வந்து இதிலேருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ வந்து 1 வந்து 1 வந்து பார் வரல, அப்போ -1, சரிங்களா? இந்த இடத்துல 1 கீழே வந்து கீழே எப்படின்னா இங்கே மாதிரி நம்ம வந்து 9 போடக்கூடாது, 999 போடக்கூடாது, சரிங்களா? இப்போ வந்து 7 வந்து பார் வந்திருக்கு, ஸோ பார் வந்து எத்தனை டிஜிட்டுக்கு வந்திருக்குன்னு பார்க்கணும், எத்தனை நம்பருக்கு வந்திருக்குன்னு. ஸோ 7 வந்து பார் வந்தனால ஒரு 9 போடணும், பார் வராத நம்பருக்கு வந்து நம்ம 0 போடணும், சரிங்களா? இப்போ 1 வந்து பார் வரல, அதனால் நம்ம வந்து ஒரு 0 வந்து ஆட் பண்ணணும், சரிங்களா? இப்போ வந்து 17 1 போனால் 16, கீழே வந்து 90, சரிங்களா? இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 2 16 45 2 90, சரிங்களா? அப்போ இதே இதோட ஆன்சர். இப்போ 8 8 8 வந்து நம்ம 45 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அதாவது 0.17 பார் வந்து, அதாவது பார் போட்டு என்ன மீனிங் அப்படின்னா எந்த நம்பருக்கு பார் வருதோ அது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? இது வந்து எப்படி எழுதலாம், 0.17777, சரிங்களா? இப்படி இப்படி வரும், அது வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம், ஓகேங்களா?
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 0.1254 54 மட்டும் பார் வந்திருக்கு. அப்போ வந்து கொடுத்துக்க ஃபஸ்ட்டு 1254 எழுதிக்கிங்க. எழுதிட்டு பார் எதுக்கு வரலையோ அதை வந்து இதுலேருந்து மைனஸ் பண்ணும் சரிங்களா. எது எதுக்கு பார் வரலையோ அந்த நம்பரை மைனஸ் பண்ணணும். அப்போ 12க்கு வந்து பார் வரல. ஸோ மைனஸ் 12 டிவைடு பை பார் வந்த நம்பருக்கு வந்து நம்ம 9 போடணும். அப்போ எத்தனை ரெண்டு நம்பருக்கு பார் வந்துக்கா 2 9 போடணும் சரிங்களா. கீழே வந்து ரெண்டு நம்பருக்கு பார் வரல. ஸோ 2 0 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே மாதிரி மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா 1242 டிவைடு பை கீழே வந்து 9900 சரிங்களா. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா மேலே வந்து 69 கீழே வந்து 550ங்கிற ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா. இப்போ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 2.536. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே தான். ஸோ இதை வந்து பிரிச்சு எழுதிக்கலாம். 2 + 0.536 இங்கே வந்து 6க்கு மட்டும்தான் பார் வந்திருக்கு. ஸோ அப்படி எழுதிக்கலாம் சரிங்களா. அடுத்து வந்து 2 + அப்படியே தான் வரும். மேலே பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர் அப்படியே எழுதிக்கலாம். 536 சரிங்களா. அதுலேருந்து எதை எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா பார் வராத நம்பர் வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ வந்து 536க்கு வந்து பார் இருந்துக்குன்னா இதை அப்படியே வச்சுட்டு வராத நம்பர் வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பார் எதுக்கு வந்திருக்கு, 6க்கு ஒரே ஒரு நம்பருக்கு தான் வந்திருக்கு. ஸோ கீழே வந்து 9 வரும். பார் வராத நம்பர் வந்து 2 நம்பர் இருக்குது. ஸோ 2 0 வரும் சரிங்களா. இது எப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 + அப்படியே தான் வரும். இங்கே இதுலேருந்து மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா 483 கீழே வந்து 900 வரும் சரிங்களா. அப்போ இது எப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 + மேலே வந்து 161 வரும், கீழே வந்து 300. ஸோ இதை நம்ம வந்து எப்படி எழுதலாம்னா 2 × 161/300 சரிங்களா. இப்படி எதுனா ஒரே மணி தான், இப்படி எதுனா ஒரே மணி தான். அதாவது எல்சிஎம்க்கு பதிலாக இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ண வச்சுங்க, இந்த இது இந்த இந்த நம்பர் வரும் சரிங்களா, இந்த ஃபார்மேட்டில் வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாரில் கொடுத்து அது எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறேன்னு பார்த்தோம். எல்லாம் இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான்.